மார்கழி மாதத்தின் 19வது நாளில் இருக்கிறோம். திருப்பாவை 19வது பாடலின் பொரு விளக்கத்தை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். குத்து விளக்கெரிய என தொடங்கும் பாடலின் பொரு விளக்கத்தை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். குத்து விளக்கெரிய யானை தந்தத்தாலான கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சுமெத்தையில் விரிந்த கொத்தாக பூ சூடிய நப்பிண்ணையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனி, நீ எங்களுடன் பேசுவாயாக. மை பூசிய கண்களை உடைய நப்பிண்ணையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்தில் இருந்து எழுப்புவதில்லை. காரணம், கன நேரம் கூட அவரை விட்டு நீ பிரிந்திருக்க சக்தியை நீ இழந்து விட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்திற்கு தகுதியாகுமா என இந்த பாடலில் கூறுகிறார்கள். இந்த பாடலில் மையக்கருத்தாக என்ன கூறுகிறார்கள் என்று இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை, இளவம் பஞ்சு, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில்தான் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன். எழுவானா? அவள்தான் எழ விடுவாளா? ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தர்களுக்காக அவர் பார்க்கிறாராம். நீ எங்களுடன் பேசி என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவர் ஓரக்கண்ணால் பார்த்து, நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறாராம். தாயே, நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லை, ஆனால் அந்த மாயவனிடம் யார் எடுத்து சொல்வார்கள்? அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீதானே. எங்களுக்கு அவன் வாயால் பேசும், அதாவது அவன் வாயால் நன்றாய் இருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை மட்டும் கிடைத்தால் போதும் என்கிறார்கள். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த பாடலை நாமும் பாடி இறைவனுடைய அருளை பெறுவோமாக. ஆண்டாள் திருவடிகளை சரணம். திருவெம்பாவை 19வது பாடலின் பொருள் விளக்கத்தை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். உங்கயிர் என தொடங்கும் பாடலின் பொருள் விளக்கத்தை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்லும் பழமொழி இது. அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் இறைவா. எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது. இப்படி ஒரு பரிசை எம்பெருமனான நீங்கள் எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன? இப்பாடலில் மைய கருத்தாக மாணிக்க வாசகர் கூறுவது என்னவென்றால், அதை இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். அக்காலத்தில் பெண்கள் எத்தகைய மனவாளன் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று கேட்கும் உரிமை இருந்திருக்கிறது. அதனால்தான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வேண்டும் என்றார்கள். அது மட்டுமல்ல, நல்ல கணவன் அமைந்துவிட்டால் கிரகங்களின் மாற்றம் கூட ஏதும் செய்யாதாம் என்று உறுதியாக சொல்கிறார்கள். இறைவனை உறுதியாக நம்புவோருக்கு கிரகங்களின் தாக்கம் இல்லை என்பது இப்பாடல் உணர்த்தும் மைய கருத்தாக இருக்கிறது. நாமும் இப்பாடலை பாடி இறைவனுடைய அருளை பெறுவோமாக. தென்னாடுடைய சிவனை போற்று, என் நாட்டவர்க்கும் உரிய இறைவா போற்றி போற்றி மகாதேவா திருச்சிற்றம்பலம்.